அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ஜேஎஃப் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்லேயே ஈஸியாக 10 நிமிஷத்தில் பீஸா சாஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். கடைகளில் கிடைக்கிற பீஸா சாஸை விட வீட்லேயே நம்ம செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான், நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் இன்றைக்கி 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதை நம்ம கொதிக்க வச்சு தான் நம்ம சாஸ் ரெடி பண்ணணும். தக்காளி ஃபுல்லாக கொதிக்கணும். அதோடய காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அந்த முகப்பு பகுதியை மட்டும் நீக்கிட்டு தக்காளியை ஒரு பேனில் சேர்த்துடலாம். இப்போது இது கூடவே பாதி வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் 6 தக்காளி எடுத்திங்கன்னா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன், அதனால் பாதி வெங்காயம் போதும். அப்புறம் இது கூடவே 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் வேறு பீஸாவில் சேர்ப்போம், இதுலேயும் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்ப்போம். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க. 3 மிளகா நான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ இதை தோல் கலந்து வர அளவுக்கு நம்ம நல்லா இதை கொதிக்க விடணும். கொதிச்சிருச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை தோலை மாதிரி நம்ம உரிச்சாலே வந்துடும் நம்ம கொதிக்க வச்சதுனால. மாதிரி தோலை உரிச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். தக்காளி தோல் உரிச்சாச்சு, இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். அப்புறம் தக்காளியோடு சேர்த்து வேக வச்சு வச்சுருந்தேன் இல்லையா, வெங்காயம் காஞ்ச மிளகாயும் அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். நம்ம வேக வச்ச தண்ணியும் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், அது கூடவே சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாஸ் ரெடி பண்ணும்போது அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 5-6 பல் பூண்டு தோல் உரித்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த சாஸை அது கூடவே சேர்த்துடலாம். பொரிஞ்சிருச்சு, சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு, இப்போ இதை கொதிக்கட்டும். இப்போது நம்ம சாஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும். உங்களுக்கு அந்த திக்கான பதத்தில் வரணும், நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் போதும். அப்புறம் இத்தாலியன் சீசனிங் இருக்கு இல்லையா, அதில் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே இத்தாலியன் ஹெர்ப்ஸும் சில்லி ஃப்ளாக்ஸும் எப்படி ஈஸியாக வீட்லேயே பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். அந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போது இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு, அவ்வளோதான். நம்மளோட பீஸா சாஸ் சூப்பராக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கடைகளில் வாங்கி நம்ம செய்கிறத விட வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு
இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.